தலைவரும் சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகவாதியுமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இறந்ததற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா முழுவதிலும் நாடெங்கும் மக்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகின்றன. டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா ஊர்களிலும் இந்த போராட்டங்கள் இயல்பாக வெடித்து கிளம்பியிருக்கின்றன. ஏறத்தாழ 9 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை நாங்கள் எங்கள் மாநிலங்களில் நிறைவேற்ற மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்திய உளவுத்துறையின் சார்பில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன? பாகிஸ்தானின் இருந்து வந்த பணமும் அவர்களின் தூண்டுதலினால்தான் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் ஈடுபட்டிருக்கிறோம். மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் இதில் ஈடுபட்டிருக்கிறோம். நாங்கள் அத்தனை பேரும் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும், அத்தனை பேரும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணில் வாழ்கிறவர்கள், இந்த மண்ணில் மடியப் போகிறவர்கள், இந்த மண்ணில் தான் புதைக்கப்படவோ எரிக்கப்படவோ போகிறவர்கள். எங்கள் மீது நாங்கள் பாகிஸ்தானின் தூண்டுதலால் தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்ற குற்றச்சாட்டு என்பது அபத்தமானது மட்டுமல்ல, விஷமத்தனமானது, ஆழமான உள்நோக்கம் கொண்டது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காஷ்மீர் மாநிலம் அதனுடைய மாநில தகுதியவே இழந்து இரண்டாக பிரிக்கப்பட்டு மத்திய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக ஆக்கப்பட்டு விட்டது. நாளைக்கு இதே நிலைமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் வரலாம். நம்முடைய தமிழ்நாட்டையும் இரண்டாக மூன்றாக பிரித்து மத்திய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள், புதுச்சேரி போன்ற பகுதி என ஆக்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தையுமே அப்படி ஆக்குவதற்கு அரசியல் சட்டத்தின் மூலம் இந்திய அரசுக்கு அனுமதி இருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் நாளைக்கு தமிழ்நாடுக்கும் காஷ்மீருக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படலாம். எனவே இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட வேண்டிய கடமை ஒவ்வொரு உண்மையான குடிமகனுக்கும் உண்டு. அந்த வகையில்தான் நாங்கள் இதை எதிர்த்து போராடுகிறோம். கடந்த வாரம் கூட வந்து இந்த புதுடெல்லி கலவரத்தை வந்து ஒளிபரப்பை ரெண்டு மூணு நிர்வாக அலக்காட்களை திரட்டுவது, இந்த நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது இது தொடர்பாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் இங்கே இல்லைன்னா, அதாவது அரசியல் சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற சுதந்திரம் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. முதலாவது கருத்துரிமை பறிக்கப்படுகிறது, எழுத்துரிமை பறிக்கப்படுகிறது, கூட்டம் கூடும் உரிமை பறிக்கப்படுகிறது. இப்போது ஊடகங்கள் செய்தியை வெளியிடாமல் தடுக்கப்படுகின்றன. இது அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை இருப்பதற்கான அறிகுறி. இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்காவிட்டால் அறிவிக்கப்படாத அவசர நிலை தொடரும். எந்த ஊடகமும் எந்த செய்தியும் வெளியிடப்படாமல் தடுக்கப்படலாம். ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம்.
ஊடகங்களிடம் கருத்து சொல்கிற அரசியல் தலைவர்கள் மீதும் நடவடிக்கைகள் பாயலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த சட்டத்திற்கு எதிராக நடக்கிற போராட்டங்களில் நான் உள்பட பல தலைவர்கள் அதில் பங்கு பெற்று வருகிறோம். எங்கள் மீதெல்லாம் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு. ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதை எதிர்க்கவோ விமர்சிக்கவோ ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. அரசியல் சட்டப்படி அந்த உரிமையை இந்த அரசு பறிக்கிறது. அவசரகால நிலையை இவர்களெல்லாம் கண்டித்தவர்கள். அவசரகால நிலையில் பாஜக அதன் முன்னோடியான ஜனசங்க தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்ட போது இது சர்வதிகாரம் என்று கண்டித்தவர்களே இன்றைக்கு அறிவிக்கப்படாமலே ஒரு அவசர நிலைமையை தோற்று வைக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வருகிறேன். ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுவது என்பது நாட்டின் சுதந்திரம் பறிக்கப்படுவதற்கு சமமானது. அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. சட்டமன்ற கூட்டத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல 9 மாநிலங்களில் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். சில மாநில சட்டமன்றங்களில் தீர்மானங்கள் போட்டிருக்கிறார். நம்முடைய தமிழக முதலமைச்சரும் இந்த சட்ட திருத்தத்தையும் படி அல்லது இந்த கணக்கெடுப்பை எங்கள் மாநிலத்தில் நடத்த மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் அல்லது சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அவர் அப்படி தீர்மானம் கொண்டு வராவிட்டால் எதிர்கட்சி என்ற முறையில் திமுகவே அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படியானால் ஆளுங்கட்சி அதை எதிர்த்து வாக்களிக்குமே ஆனால் அம்பலப்பட்டு போவார். ஆகவே முதலமைச்சரே இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், தவறினால் எதிர்கட்சி தலைவர் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் சட்டமன்றத்தில், அது அங்கே ஆளுங்கட்சியினால் தோற்கடிக்கப்படுமானால் அதன் விளைவாக ஆளுங்கட்சி அம்பலமாகும். மனித உரிமை ஆணையம் இந்த சட்டம் மத ரீதியாக பாகுபாடு காட்டுகிற சட்டம். அகதிகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு உயிர் தப்பி ஓடி வருகிறார்கள் என்றால் மத ரீதியாக பார்த்து அவர்களை அனுமதிப்பது அல்லது அனுமதிக்க மறுப்பது என்பது சொல்வது தவறானது. யாராக இருந்தாலும் ஒரு நாட்டில் வாழ முடியாமல் வருகிறவர்களுக்கு ஐநா அகதிகள் ஆணையமும் ஐநா மனித உரிமை ஆணையமும் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றுதான் சட்டங்கள் வகுத்திருக்கின்றன. அதற்கு எதிர்மாறாக இந்த சட்டம் இருக்கிற காரணத்தினால் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல பேர் இருக்கிற அந்த மனுக்களை ஒட்டி இவர்களும் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டியேன். டீ சொல்லுவோம். முதலே சொல்லாமல் நான் உன்னுடனே பாடுறது.